அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் க்யூட் யூஜி 2023 இப்போ எல்லோரும் எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கீங்க. ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த நேரத்தில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வைங்க, தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. ஓகே, க்யூட் யூஜி 2023 இது எதுக்காக எழுதுகிறோம்? ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ஸ்டேட்லேயும் சில யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸில் அது இருக்குது. இந்த மாதிரி ஓவராலாக காலேஜஸுக்கு யூஜி ப்ரோக்ராம், ஆல் யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கு இது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த மார்க்கை வச்சு தான் எல்லா யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காந்திகிராம், அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. இதிலெல்லாம் இந்த யூஜி ப்ரோக்ராம்ஸ் இந்த க்யூட் யூஜி வச்சு தான். இதுபோல் தான் அடுத்த மற்ற ஸ்டேட்டுங்களும் இருக்கிறது. சரி, ஹைலைட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன ஹைலைட்ஸ் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய பேருக்கு டக்குன்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் ஒரு எல்லாத்தையும் கேதர் பண்ணி இதில் சொல்லியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணாங்க? ஸோ 9th February 2023. அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணது 30th March. ஆக்சுவலி அந்த 12th March கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ 30th March வரைக்கும் மார்ச் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. சரி, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 13.9 lakh, 13.9 lakh பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில், ஞாபகம் வச்சுங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் க்யூடி யூஜிக்கு மட்டும் அப்ளை பண்ணது. இதில் மேல் கேண்டிடேட்ஸ் பசங்க மட்டும் எவ்வளோன்னா 7.4 lakh பேர், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பொண்ணுங்க 6.5, மொத்தமாக 13.9. என்ன பதில் அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ மீன் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ் மீடியம் எந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் எல்லா காலேஜிலும் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அந்த யூனிவர்சிட்டியில் மொத்தம் 73 கோர்சஸ் இருக்குது. அப்போ 28 lakh பேர் அதுக்கு மட்டுமே அந்த 73 கோர்ஸுக்கு பாருங்களேன். அப்போ நிறைய, அதான் டாப் ஹையஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தான். சரி, நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இந்த பார்ட்டிசிபேஷன் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 242. இது 90 காலேஜஸ் தான் இருந்துச்சு போன வருஷம், அதாவது 2022. சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் எப்போ? May 21 to 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இது ஆன்லைன் டெஸ்ட்டு தாங்க, பேப்பர் பென்னு அந்த மாதிரி டைப்பு கிடையாது. சரி, மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 13 languages. இப்போ எக்ஸாமினேஷன்னா நீங்கள் டெஸ்ட்டு எப்படி எழுதலாம், எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 13 languages. 13ல என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அசாமீஸ், பங்காளி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. இதுதான் 13 ரீஜியன் லாங்குவேஜ்னு சொல்கிறது. அடுத்து இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, இந்த 3 லாங்குவேஜும் இருக்கிறது எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லையும் இருக்குங்க. இந்த 3 எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் இந்த 3 பேப்பரும் 3 லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ் அந்த ரீஜியன் லாங்குவேஜ் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா ரிலவன்ட் ஸ்டேட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த மாதிரி இருக்கும். இது எதுக்காக இந்த நேரத்தில் கொடுக்குறோம்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வேணும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.